மானிடா மானிடா ஆறாம் யாரு யாரு மேல குரல மாட்டேங்குது மானிடா யாரு நான் தான் கடவுள் கடவுளா டே சமங்கால கண்டா கண்பேத்தாம போயிடுப்போ எவனா இருந்தாலும் பார்க்க மாட்டான் அச்சு முந்து வச்சு விட்டுருவோம் போயிடுங்கடா மானிடா நான் கடவுள் தான் பேசுகிறேன் நான் தான் கடவுள் கடவுளா யோ உன்னை நான் கூப்பிடவே இல்லை இப்போ நேருக்கு நீ வந்தங்கா போயிடு சம்டென்ஸில் இருக்கிறேன் நான் நீ வைத்தர்ஸில் கிளப்பதவன் பங்குக்கு என் மீது நீ கோபமாக இருப்பதன் காரணம் என்ன கோபமா கொலை வெறுக்கிறான் போயிடு கடவுளுக்கும் பார்க்க மாட்டான் கொலை கேஸில் அப்புறம் உள்ளே போயிடுவோம் போயிடியா டென்ஷன் ஆகிடுவோம் என்னை கொள்ளும் அளவிற்கு என் மீது உனக்கு கோபமா ஏன் அந்த கோபம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா ஏயா உனக்கு கொள்ளக்கூடாதா உன் மேலே அந்த அளவுக்கு கோவம் வரக்கூடாதா இங்கே வந்து பாருயா உனக்கே உன் மேலே கோவம் வரும் முதலில் புலம்புவதை நிறுத்திவிட்டு காரணத்தை கூறு புலம்பண்ணா நீ தான் என் புலம்பு வச்சிட்டோ கூறு கூறுன்ற என்னத்த சொல்கிறத்தியா அப்போ யாரோ சொல்கிற போகிறேன் எல்லாரையும் ஒன்றா பச்சை கண் மூக்கு காது தலை முடிய எல்லாருக்கும் ஒன்றா இருக்கணும் தானே குத்த மனுஷனுக்கு அறிவு கூட எல்லாருக்கும் ஒன்றாதான் கொடுத்த அந்த அறிவில் ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் ஏற்றத்தாய வச்சு பச்சா இதோ இன்னைக்கு நீ வந்துக்கிற கடவுள்னு சொல்லிட்டு இதை மற்ற பார்த்து தானே நம்ம பண்ணிருப்பா ஏன் கடவுள் ஏன் கடவுள்னு இன்னைக்கு அதை ஒரு பிரச்சனைக்கு பண்ணுங்க வந்து பாரு அங்கோ ஒன்றை வச்ச பிரச்சனை பண்ணுறானுங்க மதம் சாதி பணவெறி ஏற்றத்தாழ்வு இதான் எங்கோ இங்கே தான் ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு சோறு தண்ணி காற்று இது பிறப்போட அடிப்படை ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை எங்க ஒரு மனுஷன் வாழ்னா காசு 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 என்ன வாழ்க்கை நீ படித்தப்போ எப்படி நினச்சி பச்சனும் தெரில ஆனால் ஒரு மனுஷன் பிறக்கும் போது இயற்கையாக பிறகுதான் சாவும் போது அவனோட சாவு இயற்கைன்னு சொல்கிறாங்களோ ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுன்னு வாழ்க்கையா வாழ்க்கை அதுக்கு நிறைய பேர் மறந்துட்டான் மறந்துட்டு நம்ம நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி இருக்கணுங்கயா காசு இருக்கிறன்னு ஒரு மாதிரி பார்க்குறேன் காசு இல்லைன்னு ஒரு மாதிரி பார்க்குறேனுங்கயா அப்போயா ஒரு ஒரு ரூபா சோறு கேட்டு ஒருத்தர் வந்து நின்னா கூட அப்படியே அவங்களாம் 60 ரூபாய் பார்க்குறானுங்க தச்சே எடையே போ அப்படின்றானுங்க இது வாழ்க்கையா இதெல்லாம் மனித மனிதநேயன்றதே காணாம போச்சியா வந்துட்டார் இன்னைக்கு கடவுள்னு சொல்லிக்கணும் ஏயா ஃபஸ்ட் இன்னைக்கு வந்த மானிடா நான் கடவுள் நீ கூப்பிடாதான் நான் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை உன்னை படைத்தவன் நான் இப்பொழுது வேண்டுமானாலும் வருவேன் இன்னைக்கு சட்டமாக பேச நல்லா சட்டமாக இருந்தாலும் பேசுகிறேன் ஏன் இத்தனை நாள் நான் கூப்பிட்டப்ப வரல எங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டாருல இவ்வளோ இடத்துல இவ்வளோ பிரச்சனை எத்தனை பேர் ஆயிதாங்க செத்தாங்க அவங்க கூப்பிட்டப்பலாம் போகலையே நீங்க மட்டும் அவன்கிட்ட புதுசான வாசியமா அடப்பாயா நீ மண் மனுஷன்லாம் படிச்சுட்டு நீ போய் எங்கே உக்காந்துங்கண்ணா ஜாலியா ஆனால் இங்கே வந்து பாருயா அப்படியே இது வாழ்க்கையா இல்லை நரகமானே தெரியலையா அந்த அளவுக்கு இருக்கியா எங்கோ இந்த காசு பணம்ன்ற ஒரு விஷயத்தை அடிப்படையை வச்சுன்னு அதுக்கு அடிச்சுனும் ஆயிடறானுங்க எது எடுத்தாலும் காசு எது பண்ணாலும் காசு உன்ட்டு காசு இருக்கா எங்கே போனாலும் அதே கேட்குறானுங்க இப்போ காசு ஒன்றை கூட மதிக்க மாட்டானுங்க அந்த காசை தான் இப்போ கடவுளாகவே பார்க்குறாங்க நீனை ஏமாத்துற அப்போ வந்து ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க எங்கள் கஷ்டம் உனக்கு புரியும் மரத்தை அழிக்கிறானுங்கோ மனையை அழிக்கிறானுங்கோ பூமியில் இருக்கிற தண்ணி அழுகிறானுங்கோ எல்லாத்தையும் அழிச்சிட்டானுங்க இயற்கையே கிடையாது நீ பச்சை இயற்கையும் எதுவுமே கிடையாது எல்லாம் காசு காசுன்னு ஓடுறானுங்கய்யா அந்த ஓட்டத்தில் நம்ம இல்லைன்னு ஏன் நம்மளை அப்படியே ஒரு மாதிரி 60 ரூபாய் பார்க்குறானுங்க நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா நம்மளை பைத்தியக்கார மாரி பார்க்குறாங்க முடியலையா நம்ம அதை மற்றவன்ட்டு நம்ம சொல்லணும் நம்ம யாருன்னா போய் சொல்லணும் வாழ்க்கைலாம் இதுதாங்க இப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன்றானுங்க இங்கே அடிப்படையே காசுனே வச்சுப்போங்க காசுக்காக எல்லாம் வாடுறான் என்ன மாதிரி இருக்கிறவன்னா நான் போய் சொல்கிறேன்
காசுக்கிறவங்க பின்னாடிலாம் போகாதீங்களா, காசுலாம் முக்கியம் இல்லைன்னா எதுக்கு மாட்டானுங்கோ, கேட்டால் என்ன பைத்தியக்காரன்றானுங்கோ. நான் பைத்தியக்காரன் ஐயா, வாழ்கிற வரைக்கும் அத்தனை சந்தோஷமாக வச்சுருன்னு நினைக்கிறேன் ஐயா நான். அடப்பாயா, நிறைய பேர் இங்கே காசு பண்ணாதான் ஐயா சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினைக்கிறான். இந்த தலைமுறையை இங்கே வாழ முடியும், அவன் அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா ஐயா. அப்படியே பைத்தியாரனாயிரானுங்க, எவன்கிட்டவும் காசு இருக்கோ அவன் பின்னாடி போய் கூடு கும்பிடு போடணும் வாடுறானுங்க. உன் பின்னாடி கூட அப்படி வருவானுலாம் எனக்கு தெரியல. பாவத்தை சேர்த்து பணத்தை சேர்க்குறானுங்கோ, அந்த பாவத்தை கழிக்க உங்ககிட்ட வந்து நிற்கிறானுங்கோ. நீயா ஆ ஆசி பெறும், நீ இப்போ நீ என்ன சொல்லி அனுப்புறியோ கோயில் அவனுங்கிட்ட. போயா நானும் போய் கத்தினேன் எத்தனையோ பேருக்கிட்ட, என்ன மாதிரி இருக்கவங்கிட்டே போய் சொன்னேன். டேங்களா இப்போ காசு தானே முக்கியமாக போச்சு, நம்ம நம்ம குடும்பத்தை பார்க்க வேண்டாம் வேணும்னா அவனுங்க அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டானுங்க. பல பேர் பைத்தியமாக இருக்காயா, எனக்கு அவனை பிடிக்கும், எனக்கு இவனை பிடிக்கும், அவன் பின்னாடி தான் நான் போவோம், அவனை தான் நான் சொல்லுவேன் அப்படிலாம் அவன்லாம். அதில் அதை பற்றி நம்ம எதனா சொல்லிட்டு நம்மளை பைத்தியக்காரன் சொல்கிறானுங்கய்யா. நான் பைத்தியக்காரனா? டே உன் குடும்பத்தை பாடுற அப்படின்னு சொல்கிறவன் நான் பைத்தியக்காரனாயா? பார்த்துக்கோ அட போயா, எனக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையே வெறுத்து போச்சுயா. நீங்கன்னா நீ புதுசாக வந்து கடவுளுக்கு வந்து நிற்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் தான்யா, எல்லா உயிரும் ஒன்று, எல்லோரும் சமம்னு நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு வந்து எல்லோரும் மேலே அக்கறை இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் வீடியோ போடுறேன், நான் ஒரு கருத்தை சொல்கிறேன்னா ஏன் அவனுங்க என்னவோ அது அப்படியே நம்மளை பைத்தியக்காரன்ற அளவுக்கு பார்க்குறானுங்கய்யா. தப்பு ஏன் மேலேயா அவனுக்கு மேலேயா என்னான்னு தெரியலையா. போயா வாழ்க்கையை வெறுத்து போச்சு. காசு பணம் ஜாதி மதம் இதுதான் எங்கள் வாழ்க்கை, எங்களுக்கெல்லாம் எங்கேயுமே மரியாதை கிடையாதுயா. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் காசு இருக்கிறவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எங்களை மாரி ஆள் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வாழ்க்கையை வெறுத்து போச்சியா, எல்லாருக்கும் தெரியுது. அடே அவன் மண்டியில் அது ஏற மாட்டேங்குது, என்னென்ன பண்ண சொல்கிறேன், எல்லாருக்காரு இப்போ மைக்கு வச்சு சொல்ல சொல்கிறியா, கொன்று அவன் நான் போயிடு, மரியாதை பேசாமல் போயிடு, ஆதத்தை கிளப்பாத போயிடு, போயிடு டென்ஸாக போயிடு. நீ கேட்ட கேள்வி அனைத்தும் சரிதான், எல்லாரிடத்திலும் நான் போய் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியாது. உன் போல் சிலர் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் ரூபத்தில் தான் நான் எல்லா இடத்திற்கும் செல்ல இயலும். இப்போது நான் உன்னிடம் வந்த காரணம் அதுதான், உனக்கு தோன்றியவை எல்லாம் என்னிடத்தில் தோன்றப்பட்டவை, அதை நீ சரியாக செய்து முடி, எந்த பலனையும் எதிர்பாராமல் செய். உன் கடமைக்கான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். உலகம் அது தொடங்கி எடுத்துதான் முடியும், அது முடியும் வரை யாருக்கும் வாழ்க்கையின் அர்த்தம் புரியாது. ஒரு மனிதனின் வாழ்வு முடிவில் தான் அவனுக்கு புரிகிறது. இப்பொழுதே நீ உணர்ந்து விட்டாய், உன்னுடைய வாழ்நாட்கள் நீடிக்கப்படுகிறது. எந்த பலனையும் எதிர்பாராமல் உன் கடமையை செய். உன் கடமைக்கான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கிட்டும் அப்படின்றியா. உனக்காக கச்சா ஒரு வாட்டி வீடியோ போறியா, நான் எந்த ஐடியாவிலுமே இல்லை, மனுஷன் உடஞ்சி போகணுங்கிறான். ஏதோ நீ சொன்னு செய்யறான் செய்யறோம், உனக்காக செய்யறோம். அண்ணா இங்கிட்டு எத்தனை நாள் கூட வரும், எதுவும் இல்ல உலகத்துல நிரந்தரமா பணந்தான் எல்லான்னு பாவி மனசு சொன்னானும், போகும்போது பணத்தை கொண்டு போக முடியுமா? அது போ